அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பணம் காசு சேர்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாவச்செயலா? அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கப்புறம் பணம் காசு என்பது மிகப்பெரிய ஒரு பாவச்செயல், பணம் காசே நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இல்லாத பர்சன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பர்சனை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஸ்பிரிச்சுவலாக தானே இருக்காங்க இவங்க, ஏன் பணத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க, இவங்க ஏன் பணத்தெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பொருள் நிச்சயமாக தேவை. எப்படி இப்போ நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் நாங்கள் சில காசு கொடுத்து தான் போக வேண்டியது இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா, என்னை எப்படி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி என்னை வந்து ஃப்ரீயாக ஏற்றிட்டு போவாங்க? அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த காசு அப்படின்ற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்குது. அப்படின் போது அதற்கான விஷயத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுன்றது தவறே கிடையாது. அப்போ இந்த இடத்துல எது தவறாக மாறுது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பணம் காசு என்பது பாவம் கிடையாது, பணம் காசை நீங்கள் எப்படி சேர்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த விஷயமே மாறுபடுது. இப்போது மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு பிரச்சனையை தருது அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது. எத்தனை பேருக்கு அது நன்மையை தருது? இப்போது இந்த மிஷின், இந்த மொபைல் ஃபோன், இந்த மிஷின் வந்து எனக்கு வந்து பிரச்சனையை தருது, இது வந்து மிகப்பெரிய ஒரு என்னோடய வாழ்க்கையவே அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த தெரியலன்னு உங்களுக்கு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக அதை பேசவே மாட்டீங்க. அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த விஷயம் என்பது மாறுபடுது. அப்போது அப்படி பார்க்கும்போது பணம் அப்படின்றது ஒரு பாவச்செயல் கிடையாது. பட் எது பிரச்சனை அப்படின்னா, பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நோக்கம் என்பது தவறு. ஏன் அப்படின்னா, அந்த பணத்தை மட்டுமே சேர்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஓடும்போது மற்றவர்கள் மீது கருணை வரவே வராது. அவனை அடிச்சு பிடிங்கியா சம்பாதிக்கணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் எப்படியாவது நம்ம பாக்கிட்டு வரணும், எப்படியா கட்ட பஞ்சாயத்து பண்ணியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருணை நெறி இல்லாமல் நீங்கள் ஏனாதானமோன்னு எப்படியோ கண்ட மேனிக்கு நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. அவன் கையில் இருக்கக்கூடிய பணம் என் கைக்கு வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கும் போது யார் மேலேயும் உங்களுக்கு அன்பு வராது, யார் மேலேயும் உங்களுக்கு கருணை வராது. ஏன்னா ஏமாத்தி தானே சம்பாதிக்க போகிறேன், எப்படியாவது வரணுன்ற நோக்கம் மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு என்ன கொடுக்க முடியும் அந்த பணம் வந்தாலும், இப்போது இந்த பணம் அவங்ககிட்ட இருந்து வருது, நம்ம பிஸ்னஸாக பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொருளில் என்ன அவங்களுக்கு போய் சேருது, அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போ கொடுத்துக்கிறோம், நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம் போது ஒரு நல்ல ஒரு தரமான பொருளாக இருக்கணும், அதற்கான அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கொடுக்குறீங்க திரும்ப எடுத்துக்கிறீங்க, ஆனால் வாங்குறீங்க திரும்ப எதுவுமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னும் போது அது கொடுக்கக்கூடிய பொருளும் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அப்போ ஏன் இதை நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, பணத்தை மட்டுமே நோக்கமாக நீங்கள் வச்சுட்டு ஓடும்போது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் காசு சேர்ப்பது என்பது ஒரு சைடு இருக்கட்டும், இந்த பணம் காசு சேர்க்கும் போதே ஒரு நல்ல உறவுகளையும் நீங்கள் சேர்க்கணும். இந்த நல்ல உறவுகள் எப்போ சேரும், நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பாக இருக்கும்போது நிச்சயமாக சேரும். அப்போது என்ன தான் காசு பணம் இருந்தாலும், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுங்களா, என்னோடய ஏஜ்ன்றது ஒரு 28 தான், பட் என்னோடய இந்த 28 ஏஜ்லேயே வந்து கிட்டத்தட்ட பல கோடீஸ்வரனை பார்த்துருக்கேன். பல கோடீஸ்வரன் வந்து எப்படி இருக்காங்கன்னா, பணம் காசு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க, பட் பெரிய லெவலில் ஃபேமிலி இல்லை, கடைசியில் பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின் போது அந்த பணம் காசு சுற்றி கட்டில் முழுக்க இருக்குது, அந்த கட்டில் மேலே தான் உட்காந்துருக்கிறாரு, கட்டில் கீழே அவ்வளோ பணம் இருக்குது, பட் எதுவுமே எடுத்து செலவு பண்ண முடியல, அவருக்கு ஒரு உணவு கூட கரெக்டாக வந்து சேர மாட்டேது. நீங்கள் இந்த சொல்லலாம், இவ்வளோ பணம் காசு வச்சுருக்கிறாரு, யாரையாவது வேலைக்கு போட்டு பண்ண வேண்டியதானே, வேலைக்கு போடக்கூடிய நபர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போகணுன்றது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. ஏன்னா இவரோட நோக்கம் சம்பாதிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி தான் இருந்தது, பணம் மட்டும்தான் வரணும், பணம் மட்டும்தான் வரணும், நான் எதுவுமே அன்பு தரமாட்டேன், நான் வந்து கரெக்டான நெறியில் நடக்க மாட்டேன் அப்படின் இருக்கும்போது இவங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனை அப்படி தான் வருது. கடைசி காலத்தில் அவங்களோட இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான இறப்பாக இருக்குது, ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு இறப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யலை, அருளே அவங்க தேடலை. இந்த உலகத்துக்கு பணம் என்பது அவசியம், அந்த உலகத்துக்கு அருள் என்பதும் அவசியம். அப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போதே இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கணும், பணத்தையும் சேர்க்கணும், அருளையும் சேர்க்கணும். அப்போ அருளை சேர்க்கணும் அப்படின்னா மற்றவர்கள் மீது அன்பாக இருக்கணும், மற்றவங்கிட்டருந்து பிடுங்கி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு என்ன கொடுத்து நம்ம அங்கேருந்து என்ன வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாமே வந்து எப்படின்னா, இறைவன் எல்லாருக்குமே இந்த விஷயத்தை கொடுத்துறது கிடையாது, அள்ளி கொடுத்துறது கிடையாது. சில பேருக்கு வந்து அவங்க பல பிஸ்னஸில் இருப்பாங்க, 10 பிஸ்னஸ் 12 பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கூட கரெக்டாக அமைகிறது கிடையாது. ஏன்னா அது அவங்களோட சார்ட் அப்படி, அவங்களோட கர்மா அப்படி அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இறைவன் அந்த தகுதியை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் சில பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வந்து பணம் வருது அப்படின்னா, நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்றவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமாவது செஞ்சுருங்க,
ஏன்னா நீங்க பணம் காசு சம்பாதிக்கிறத தாண்டி அந்த அருள் உலக வாழ்க்கைக்கு நீங்க சம்பாரிச்சே ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட இந்த கடைசி காலம் என்பது மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனையை அடிக்குது. ஏன்னா பணம் காசு இருக்கு, பட் சம் எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. இப்ப அந்த பணத்தையா எடுத்து சாப்பிட முடியும்? இந்த பணம் காசு எல்லாம் சுத்தி இருக்கு, பட் ஒருவேளை சாப்பாடு வர மாட்டேது கரெக்டா. ஒரு ஒருத்தனும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போதே பயந்து பயந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா சப்போஸ் இவன் வந்து எதுவும் விஷம் கொடுத்துருப்போனோ, இதுல விஷம் கலந்து கொடுத்துருப்போனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா விஷம் கலந்து கொடுத்துருக்கிறவன் வந்து அவனை சாவடிச்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த சக்தியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற சில எண்ணங்கள்லாம் இருக்கு. அப்போ இறைவன் எப்படி தெரியுமா வழி உங்களுக்கு வந்து செட் பண்றாரு? நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதாவது மிரர் எஃபெக்ட் தான், நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாறு போலதான் உங்களோட வாழ்க்கையும் அமைது. இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க, மத்தவங்க மீது அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிளும் வந்து உங்ககிட்ட அன்பு செலுத்தக்கூடிய சர்க்கிளா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இறைவனே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒண்ணு போட்டுறாரு உங்களை பாதுகாக்கிறதுக்கு. நீங்க அதெல்லாம் இல்லாம மற்றவர்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். கடைசி காலத்துல நீங்க ஓடி ஓடி சேர்க்கிற பணம் எதுவுமே வந்து உங்க கையில இருக்கவே இருக்காது. எவ்வளவு பேர் எக்ஸாம்பிள் காட்ட முடியும்? பல பேர் எப்படி இருக்காங்கன்னா தன்னோட அம்மாவோட இறப்பு, தன்னோட அப்பாவோட இறப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் சொத்து மேல மட்டும்தான் கவனமா இருக்காங்க. பல பேர் எனக்கு நான் பார்த்துட்டேன், சொத்து மேல மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கு. நான் அப்பா இறந்துட்டா அம்மா இறந்துட்டா அந்த சொத்துலாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கக்கூடிய சொத்து எப்படி இருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க, அதாவது எடுத்துக்கிறாங்கல்ல அவங்களோட பசங்க, இந்த அம்மா எப்ப இறப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட எண்ணம் இப்படி இருந்ததுனால வரக்கூடிய பையனோட எண்ணமும் இப்படி இருக்கு. ஏன்னா இவங்களோட கர்மம் அந்த இடத்துல வேலை செய்யணும்ல. இவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கல, தன்னோட அம்மா அப்பாவோட இறப்பு எப்ப நிகழும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அந்த பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு போது இவங்களோட பசங்களும் வந்து அதே மாதிரிதான் வராங்க. நீங்க இங்கிருந்து எடுத்து அங்க கொடுக்குறீங்க. அப்போ பணத்தை சேர்த்து 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 வைக்காம நீங்க ஏதாவது ஒரு இப்ப ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கூட பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்றேன். போஷோட கோர்ஸ் கூட சமீபமா ஒரு விஷயம் ஒன்று பார்த்திருந்தேன். இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வாரி வள்ளல் யாரு அப்படின்னா மனிதன் தான். ஏன்னா எல்லாத்தையும் சேர்க்கிறான், இவன் அனுபவிக்கிறதே கிடையாது, ஆனா கடைசியில யாருக்கோ ஒருத்தருக்கும் கொடுத்துட்டு போறான். யாரு? இறப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் டோட்டலா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடுறான். ஏன் எடுத்துட்டா போக முடியும்? அவனோ ஒருத்தர் அனுபவிக்கிறான். அப்ப இருக்கக்கூடிய காலத்தப்பயே நீங்க அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்து உதவியா மற்றவர்களுக்கு இருக்கும்போது அருளும் உங்களுக்கு சேரும். அப்ப நீங்க எதுவுமே கொடுக்கல, எடுத்துக்கிறதுல மட்டும் இருக்கீங்க அப்படின்னா இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. சோ பணம் காசு என்பது சேர்ப்பது என்பது பாவ செயல் கிடையாது. நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்தும், நீங்க அதை எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தும் தான் அந்த விஷயம் என்பது மாறுபடுது. சோ அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. சோ பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சு எல்லாம் படுக்கிறேன், பட் என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.